ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நான் உங்கள் மீனவன் ஆலயத்துலேருந்து பேசுகிறேன் ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விவேகானந்தர் மண்டபத்துக்கு போயிட்டுருவோம் ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பனுக்கு தங்கச்சி மடத்துக்கு இடையில அக்கால் மடம்னு சொல்கிற ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போனோம்னா அதுக்குள்ளே சைடில் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேயே அக்கால் மடத்தில் ஒரு ரைட்டில் வந்து ஒரு ரோடு கட் ஆகும் ஸோ அந்த ரோடு மு அந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாவே போதும் விவேகானந்தர் மண்டபம் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து விவேகானந்தர் மண்டபம் வரும் அதாவது நான் மேக்சிமம் வந்து பழைய வீடியோவில் ஒன்று போட்டிருந்தேன் பாம்பன் பிரிட்ஜில் இருந்து காட்டும்போது விவேகானந்தர் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் ஸோ விவேகானந்தர் மண்டபம்னு சொல்கிறது என்னன்னா விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் போய் படித்தார் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த அமெரிக்காவில் போய் படித்ததுக்கு பொருளுதவி எல்லாமே வந்து ராமநாதபுரம் மன்னர் அதாவது சேதுபதி மன்னர் தான் கொடுத்து உதவுனார் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறு இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் அவர் அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இங்க வரும்போது ஃபர்ஸ்டா நான் அவரை தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ரீசனுக்காக கப்பல் மூலியமா வந்து இந்த இடத்துல தான் அவர் இறங்கியிருக்காரு இங்கேதான் வந்து சேதுபதி மன்னர் வந்து அவரை வந்து குந்துகாலிட்டு அதாவது உட்கார்ந்து குந்துகாலிட்டு அவரை வந்து வரவேற்பதுனால இதுக்கு வந்து குந்துகால் அப்படின்னு சொல்ற ஒரு பேர் வச்சாங்க ஸோ இதுதான் விவேகானந்தர் மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே போனோம்னா ஜஸ்ட் அவரோட வரலாறு ஸோ அதை பற்றின எல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அழகாக கட்டியிருப்பாங்க அதாவது கடற்கரையில் கட்டியிருப்பாங்க இது வந்து புதுசாக இப்போ கட்டின ஒரு விவேகானந்தர் மண்டபம் ஸோ இந்த மண்டபத்தில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு பாம்பன் ஃப்ரிட்ஜு கூட தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு தெரிகிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு பழைய மண்டபம் இருந்துச்சு பழசு கட்டியிருந்தாங்க ஸோ அந்த மண்டபத்தை வந்து யாராலையும் உடைக்க முடியலை அதை உடைச்சிட்டு கட்டலாம் தான் பிளான் பண்ணாங்க பட் அதை கல் எதையுமே உடைக்க முல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே அதில் இருந்தே கொஞ்சம் மேக் பண்ணி இந்த மாதிரி கிராண்டா கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அதோடய லுக்ஸ் எல்லாமே சரி இது வந்து விவேகானந்தர் மண்டபம் ஜஸ்ட் வந்து இப்போ எல்லாமே ரெடி பஸ் பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும் ஸோ அதுக்காக பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஃபிஷரிஸ் மாதிரி ஒரு அருங்காட்சியகம் இருக்குது உள்ள வந்து அந்த மீன்கள் ஆமை இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருப்பாங்க கல்லில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த அருங்காட்சியம் தான் இது நீங்கள் பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் செலை ஒன்று இருக்கும் இதுக்கு பின்னாடியே கடல் தான் இது வந்து குந்துகால் இது வந்து தென்கடல் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வடகடல் தென்கடல்னு இது வந்து தென்கடல் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க தென்கடல் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ஒரு தீவு தெரியும் அதான் குருசட தீவு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு குந்துகால் சட்டி தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம குந்துகால் சட்டிக்கு போகலாம் ஸோ அப்படியே நம்ம கூட லைன்லேயே இருங்க கண்டிப்பாக அந்த குந்துகால் சட்டிக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையே இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்